டு அவர் சேனல் யுராஸ் பியூட்டி அகாடமி. நம்ம சேனலில் பியூட்டி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் நாங்கள் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஹேர் கட்டிங் தியரி கிளாஸோட செகண்ட் கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஹேர் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்னென்ன பண்ணணும். இதுக்கு முந்தின கிளாஸில் நம்ம பார்த்தோம்னா, ட்ராலி சிட்டிங் எப்படி பண்ணணும், என்னெல்லாம் நம்ம வந்து ட்ராலியில் ரெடியாக எடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோமா, ட்ராலிலாம் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹேர் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் வந்து நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிறத, அஸ் அ ஹேர் ட்ரெஸ்ஸராக நம்ம என்ன வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து கிளைண்ட் கன்சல்டேஷன். இப்போ ஒரு கிளைண்ட் வந்து ஹேர் கட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க, அவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து முதல் வந்து அவங்க என்ன டைப் ஆஃப் ஹேர் கட் வந்து கட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, எவ்வளோ லென்த் வந்து அவங்களுக்கு வந்து குறைக்கணும், இந்த மாதிரி அவங்க வந்து ஏற்கனவே வந்து என்னென்ன ஹேர் கட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸ் வந்து அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 1 or 2 minutes எடுத்து வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து கிளைண்ட் கன்சல்டேஷன் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஏன்னா அவங்களோட விருப்பம் என்ன அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாதான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஹேர் கட் பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட்டு இதே பார்த்திங்கன்னா, கிளைண்ட் கன்சல்டேஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செக் த எலாஸ்டிசிட்டி அண்ட் போரோசிட்டி ஆஃப் ஹேர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஹேரோட எலாஸ்டிசிட்டி லெவலையும் போரோசிட்டி லெவலையும் நம்ம வந்து செக் பண்ணணும். இப்போ இது என்ன எலாஸ்டிசிட்டி லெவல்னா என்ன, போரோசிட்டி லெவல்னா என்ன அப்படிங்கிறது வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து டீப்பாக ப்ரீஃபாகவே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். இப்போ வந்து எலாஸ்டிசிட்டி அப்படின்னா நமக்கு வந்து ஹேரில் இருக்க மாய்ஸ்சர் லெவல், போரோசிட்டிங்கிறதும் அதுதான் குறிக்கும், மாய்ஸ்சர் லெவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஹேர்லோட அந்த எலாஸ்டிசிட்டியும் போரோசிட்டியும் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து ஹேர் கட் பண்ண ஹேர் வந்து பார்க்குறதுக்கு அழகாக தெரியும். நம்ம ஹேர் கட் பண்ணி செட் பண்ணி முடிச்சதுக்கு ஒரு 2 days கழிச்சினாலும் அதோட ரிசல்ட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ ஒரு ஹேரில் வந்து போரோசிட்டி லெவலும் எலாஸ்டிசிட்டி லெவலும் சரியான அளவில் இல்லை அப்படின்னா, நம்ம எவ்வளோ தான் ஹேர் கட் பண்ணி எவ்வளோ தான் ஹேர் செட் பண்ணாலும் மறுபடியும் பார்த்திங்கன்னா ஹேர் வந்து நார்மலாக இருக்க மாதிரியே வந்துடும். அப்போ ஒரு ஹேர் கட் வந்து 100% ப்ராப்பராக வரணும்னா, அந்த ஹேர் வந்து ஹேரில் இருக்கிற எலாஸ்டிசிட்டியும் அந்த ஹேரில் இருக்க போரோசிட்டியும் பக்காவாக ப்ராப்பராக இருக்கணும். நமக்கு வந்து இது ரொம்ப ரொம்பவே முக்கியமான பாயிண்ட். இது வந்து நெக்ஸ்ட் வந்து செக் டென்சிட்டி ஆஃப் ஹேர். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, டென்சிட்டி ஆஃப் ஹேர் அப்படின்னா நம்மளோட ஹேரோட அடர்த்தி வந்து எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஹேரோட அடர்த்தி அப்படின்னா, சில பேருக்கு வந்து நிறைய வந்து ஹேர் வந்து நிறைய டென்சிட்டியாக இருக்கும், அடர்த்தியாக இருக்கும். சில பேருக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ நம்ம வந்து அடர்த்தியாக இருந்தால் நம்ம எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணணும், இப்போ வால்யூம் கம்மியாக இருந்தால் டென்சிட்டி கம்மியாக இருந்தால் நம்ம எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணணும் அப்படிங்கிற இது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ கிளைண்ட்டு கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம அதே மாதிரி ஹேர் ஸ்டைல் நம்ம பண்ண முடியாது. இப்போ கிளைண்ட் வந்து ரொம்ப வந்து டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆனால் வந்து எனக்கு வந்து லேயர் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து அந்த டென்சிட்டி குறையாத அளவுக்கு நம்ம வந்து அதை எப்படி ஹேர் கட் பண்ண முடியுமோ அது மாதிரி தான் கட் பண்ணணும். அதனால் நம்ம முன்னாடியே வந்து அவங்களுக்கு எவ்வளோ டென்சிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஹவு மச் லென்த் டு பி ரெடியூஸ்டு அப்படின்னா, எவ்வளோ ஹேர் ஹேர் லென்த்தில் எவ்வளோ அளவு குறைக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து கிளைண்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா நிறைய ஹேர் ட்ரெஸ்ஸர் வந்து தப்பு பண்ணுறது இந்த பாயிண்டில் தான் தப்பு பண்ணுவாங்க. ஏன்னா கிளைண்ட் வந்து நமக்கு வந்து எனக்கு கொஞ்சம் கட் பண்ணால் போதும் அப்படிம்பாங்க, ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா லென்த் வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கும். அப்போ வந்து அவங்க வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக மாட்டாங்க. நான் வந்து கொஞ்சம் லென்த்து தானே கம்மி பண்ண சொன்னேன், நீங்கள் வந்து லென்த்து வந்து நிறைய கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி டிசப்பாயிண்ட் ஆவாங்க. அதனால் இதெல்லாம் வந்து நம்ம இந்த பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்கிறக்காக முதலே வந்து அவங்களுக்கு எவ்வளோ அளவு குறைக்கணும் அப்படின்னா, நம்ம அந்த அளவை வந்து நம்ம கம்பல்சரி மெயின்டைன் பண்ணியே ஆகணும். நமக்கு வந்து ஹேர் லென்த் மெயின்டைன் பண்ணுறதுல நம்ம வந்து முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, அவங்களோட ஹேரோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குது,
டெக்ஸ்சர் அப்படின்னா சில பேரோட ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ரைட் ஹேராக இருக்கும், சில பேரோட ஹேர் வந்து வேவியாக இருக்கும், சிலரோட ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா சுருள் சுருளாக இருக்கும், கேர்லி ஹேர்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ எந்த டெக்ஸ்சர் ஹேருக்கு நம்ம எவ்வளோ லென்த் குறைக்கணும், இப்போ வந்து எந்த வர்ற எல்லா கிளைண்ட்டுமே சொல்லுவாங்க எனக்கு 1 இன்ச் குறைங்க 2 இன்ச் குறைங்க அப்படிம்பாங்க. இப்போ நம்ம 1 இன்ச் குறைக்கிறோம் அப்படின்னா நார்மலாக ஸ்ட்ரைட் ஹேராக இருந்தால் அவங்க சொன்னால் 1 இன்ச் நமக்கு வந்து ஓகேவாக இருக்கும். ஆனால் நம்ம கேர்லி ஹேராக இருக்க பட்சத்தில் நம்ம ஹேரெல்லாம் வாஷ் பண்ணி நல்லா கண்டிஷன் பண்ணி ஹேரில் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி ஹேர் கட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். பட் ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவங்களோட ஒரிஜினல் ஹேர் வந்து கேர்லியாக இருக்கும். அப்போ நம்ம வந்து அந்த நார்மலாக நம்ம வந்து ஸ்ட்ரைட் ஆக்கி 1 இன்ச் கட் பண்ணிவிட்டு நம்ம கேர்லி ஹேராக நம்ம வரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லாவே வந்து ஹேர் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கும், அவங்க சொன்னதை விட நமக்கு நிறையவே குறைஞ்சிருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சொன்ன அளவுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி தான் நம்ம வந்து அளவு கம்மி பண்ணணும். நம்ம இதை தான் நம்ம வந்து எவ்வளோ லென்த் குறைக்கணும் அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து நாலேஜ் இருக்கணும். இப்போ கேர்லி ஹேராக இருந்தால் எவ்வளோ குறைக்கணும், ஸ்ட்ரைட் ஹேராக இருந்தால் எவ்வளோ குறைக்கணும், வேவி ஹேராக இருந்தால் எவ்வளோ குறைக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு தான் நம்ம வந்து கம்பல்சரி ஹேர் கட் பண்ணணும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் த ஷாம்பு ஸ்டேஷன். நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு ஹேர் வாஷ் பண்ணி தான் நம்ம வந்து ஹேர் கட் பண்ணுறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஷாம்பு ஸ்டேஷன் ரெடியாக வச்சுருக்கணும். ஷாம்பு ஸ்டேஷன் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டெய்லி நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி அதை பார்க்குறதுக்கே வந்து நமக்கு வந்து எந்த ஒரு தூசியும் இல்லாமல் நீட்டாக ஹைஜீனிக்காக இருக்கணும் ஷாம்பு ஸ்டேஷன். ஏன்னா நம்ம ஹேர் வாஷ் பண்ணத்தில் ஷாம்பு ஸ்டேஷன் வந்து ஹைஜீனிக்காக இல்லை அப்படின்னா அதிலிருந்து ஒரு பேட் ஸ்மெல் வரும். அப்போ வந்து அந்த பேக் வாஷ் பண்ணத்தில் கிளைண்ட் படுத்திருக்கும் போது அந்த பேட் ஸ்மெல் வந்து அவங்கள ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும், அவங்க வந்து அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஹேர் கட் பண்ணால் வரவே மாட்டாங்க. அதனால ஷாம்பு ஸ்டேஷனை வந்து ரொம்ப நீட்டாக க்ளீனாக டெய்லி வந்து அதை வந்து நல்லா வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுலேருந்து ஷாம்பு ஸ்டேஷன்லேருந்து எந்த ஒரு ஸ்மெல்லும் நமக்கு வரக்கூடாது. அதுபோக பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஷாம்பு ஸ்டேஷன் பக்கத்துலேயே நம்ம வந்து எல்லா டைப் ஆஃப் ஷாம்பூஸ் அண்ட் எல்லா டைப் ஆஃப் கண்டிஷனர்ஸ். இப்போ ஏன்னா ஒவ்வொரு கிளைண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் ஹேர்லாம் வருவாங்க. இப்போ அவங்களோட டைப் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணணும். அதனால் நம்மளோட ஷாம்பு ஸ்டேஷன் பக்கத்துலேயே நம்ம வந்து எல்லாமே ரெடியாக எல்லா டைப் ஆஃப் ஷாம்பூஸ் சரி எல்லா டைப் ஆஃப் கண்டிஷனருமே பக்காவாக ரெடியாக வந்து முன்னக்கூடியே வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் த ட்ராலி. இந்த ட்ராலி எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நான் போன வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் போட்டிருந்தேன். அது ட்ராலியில் வந்து என்னென்ன இருக்கணும் என்னென்ன நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே நம்ம லெசன் 1 பார்த்தோம். நம்ம இப்போ அதுபடி பக்காவாக வந்து ட்ராலியில் எல்லாமே ரெடியாக நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும். கடைசி பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செக் த டெக்ஸ்சர் ஆஃப் ஹேர். டெக்ஸ்சர் ஆஃப் ஹேர் அப்படின்னா ஹேரில் வந்து நிறைய டெக்ஸ்சர் இருக்குது. அதாவது சில ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் சில ஹேர் வேவியாக இருக்கும், சில ஹேர் கேர்லியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து அந்தந்த ஹேர் டெக்ஸ்சர் ஹேரோட டெக்ஸ்சருக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹேர் கட் சூஸ் பண்ணணும். இப்போ கிளைண்ட் நம்ம வந்து லேயர் கட் அப்படின்னு அவங்களுக்கு வந்து டீப்பாக கட் பற்றி ரொம்ப தெரியாது. பட்னா அவங்க ஒரே ஒரு வார்த்தையில் எனக்கு லேயர் கட் பண்ணுங்கள், எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபெதர் கட் பண்ணுங்கள் அவ்வளோதான் சொல்லுவாங்க. நம்ம அதுலேருந்து அவங்களோட ஹேர் டெக்ஸ்சருக்கு தகுந்த மாதிரி அதை எப்படி நம்ம க்ரியேட்டிவாக பண்ணுறது அப்படின்னு நம்ம பண்ணுறதுக்கு வந்து இந்த இது நம்ம டெக்ஸ்சர் செக் பண்ணி வச்சுக்கிறது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த 7 திங்ஸுமே நம்ம ஹேர் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு அவங்க கிளைண்ட்டையோ இல்லை நம்ம எல்லா ப்ராடக்ட்டும் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஹேர் கட் பண்ணதில் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக வேலை முடியும். உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆனால் கிளைண்ட் வந்து டிசப்பாயிண்ட் ஆவாங்க. அதனால் நம்ம பண்ணுற வேலையை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும். இப்போ இதெல்லாம் நம்ம எல்லாம் வேகமாக செக் பண்ணி நம்ம பண்ணத்தில் ஒரு ஹேர் கட் வந்து 100% ரிசல்ட்டோட பக்காவாக ப்ராப்பராக பியூட்டிஃபுல்லாக இருக்கும்.